ஏழை எளிய மாணவர்களின் கல்வி உரிமையை காத்திட மாண்புமிகு குடியரசுத் தலைவரை வலியுறுத்தும் மக்கள் இயக்கத்தில் இணைவீர். நான் நீட்டை எதிர்க்கிறேன். வருடத்தின் கோலாகல கொண்டாட்டமான தீபாவளி வரவிருக்கும் நிலையில் ஆஃபருக்கு ஆசைப்படும் மக்களை குறிவைத்து காத்திருக்கும் மோசடி கும்பலுக்கு ஒரு பெரும் வாய்ப்பாக உருவெடுத்துள்ளது ஆன்லைன் ஷாப்பிங் லிங்குகள். இதுபோன்ற பண்டிகைகளை முன்னிட்டு பிரபல நகைக்கடைகள், துணிக்கடைகள் மற்றும் உணவகங்கள் போன்றவற்றில் பரிசு விழுந்திருப்பதாக கூறி வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் மூலமாக பொதுமக்களை ஏமாற்றும் முயற்சியில் சைபர் கிரைம் கும்பல் சுறுசுறுப்பாக களம் இறங்கியுள்ளனர். அந்த அடிப்படையில் ஜாய் ஆலுகாஸ் நகைக்கடை சார்பாக லிங்குகள் சமூக வலைதளங்கள் மூலமாக பொதுமக்களுக்கு பரவுவதாக தெரிய வந்துள்ளது. இந்த லிங்குகளில் வாழ்த்துகள் தெரிவித்து தங்களுக்கு பரிசு விழுந்திருப்பதாக கூறி லிங்கை கிளிக் செய்யுமாறும் அதனை கிளிக் செய்து பார்க்கும்போது தனிப்பட்ட தகவல்களை பதிவு செய்யுமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல பிரபல உணவகமான அடையாறு ஆனந்த பவன் பெயரிலும் பரிசு கூப்பன் விழுந்திருப்பதாக சமூக வலைதளங்களில் லிங்குகள் உலாவி வருகின்றன. இதுபோன்ற லிங்குகளை கிளிக் செய்தால் வாடிக்கையாளர்களுக்கு தெரியாமல் அவர்களுடைய செல்போனில் மறைமுகமாக செயலி ஒன்றை பதிவிறக்கம் செய்து தனிப்பட்ட தகவல்கள் மற்றும் வங்கிக் கணக்குகள் உள்ளிட்ட தகவல்கள் திருடப்படலாம் என சைபர் கிரைம் போலீசார் பொதுமக்களை எச்சரித்துள்ளனர். இது ஒருபுறம் இருக்க, மறுபுறம் வரும் நாடாளுமன்ற தேர்தலை காரணம் காட்டி நூதன முறையில் மோசடியை அரங்கேற்ற லிங்குகள் பரப்பப்படுவதாகவும் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடியின் புகைப்படத்தை வைத்து பிஜேபி ஃப்ரீ ரீசார்ஜ் யோஜனா என்ற பெயரில் 3 மாத கால இலவச ரீசார்ஜ் பெற்றுக்கொள்ளும் புதிய திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளதாக கூறி போலி லிங்குகளை சைபர் கிரைம் கும்பல் கட்டவிழ்த்துள்ளது. முன்னதாக அமேசான், பிளிப்கார்ட் போன்ற ஆன்லைன் இணையதளங்களை பயன்படுத்தி பரிசு கூப்பன்கள் வழங்கப்படுவதாகவும் தள்ளுபடி விலையில் பொருட்கள் தரப்படுவதாகவும் லிங்குகள் சமூக வலைதளத்தில் பரப்பி மோசடிகள் அரங்கேற்றப்பட்டன. இந்த நிலையில் தற்போதைய சூழ்நிலைக்கு ஏற்ப பண்டிகை காலங்களை பயன்படுத்தி விதவிதமாக சைபர் கிரைம் கும்பல்கள் பொதுமக்களை மோசடி செய்ய களம் இறங்கியிருப்பதால் பொதுமக்கள் இதுபோன்ற மோசடிகளில் சிக்கிக் கொள்ளாமல் விழிப்புடன் இருக்க சைபர் கிரைம் போலீசார் வலியுறுத்தியுள்ளனர். ஏழை எளிய மாணவர்களின் கல்வி உரிமையை காத்திட மாண்புமிகு குடியரசுத் தலைவரை வலியுறுத்தும் மக்கள் இயக்கத்தில் இணைவீர். நான் நீட்டை எதிர்க்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.